மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவங்க ராஜன் சார் எங்களுடைய எல்லாருக்கும் சினிமாவுக்கு மேலேயே ரொம்ப மரியாதை உள்ள ஒருவர் அழகப்பன் சார் அண்டு பேரரசு சார் அண்டு எங்களோட ஸ்வீட் பிரதர் உதயா சார் மற்றும் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற சாமி சார் எல்லாருக்கும் வணக்கங்கள். நிறைய படங்க சின்ன பிள்ளைத்தனமாக எடுக்கிறாங்க, ஆனால் சின்ன பிள்ளைங்களை வச்சு ஒரு நல்ல படம் எடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களை வச்சு ஒரு நல்ல படம் எடுத்துருக்காங்க. எனக்கு இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கலாச்சாரத்தை நான் இங்கே பார்த்தேன். தயாரிப்பாளர் காலில் எல்லாரும் விழுந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆகுது, தயாரிப்பாளர் காலில் விழுந்து அந்த அவர் சிரித்த முகத்தோடு அவங்கள பிளஸ்ஸிங் பண்ணி அவங்க மனசார ஆசீர்வாதம் வாங்கினாங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய ப்ரொடியூசருங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வர்றதில்லை, சில நேரங்களில் டைரக்டர் கூட வர்றதில்லை. அந்த அளவுக்கு ஒரு படம் எடுத்து முடிக்கும்போது கருத்து வேறுபாடு முரண்பட்டு முட்டிக்கிட்டு நிற்குது எல்லாருக்கிட்டையும். ஈகோ 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 எங்கே போனாலும் ஈகோ. இது ஒரு கலைப்படைப்பு, கலைப்படைப்பில் வந்து உள்ளேருந்து வரணும். அது எந்த அந்த உள்ளேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது எப்போ தெரியும்னா அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் தெரியும் அவங்க உண்மையே எல்லாரும் லவ் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்ட்டு. அந்த காதல் தான் இந்த படத்தை வந்து நிச்சயமா நியாயமான ஒரு படமாக இல்லாவிட்டால் ரிலையன்ஸ் அதில் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதனால நிச்சயமா இது ஒரு தரமான படமாக இருக்கும் என்ற சான்றுகள் நிறைய பேருக்கு. அழகப்பன் சார் ஃபேமிலியில இருந்து ஒரு அழகான படத்தை எடுத்திருக்கிறார்கள் அழகப்பன் சார் ஃபேமிலியில இருந்து, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது அந்த குழந்தை என்னன்னா சார் சொன்ன மாதிரி இந்த லில்லி மலருக்கு கொண்டாட்டம்ங்கிறது அது அதை கேட்கும் போதே ஒரு ஒரு அப்படி அப்படி இருக்கும் அந்த பாட்டு கேட்கும் போது. அது மாதிரி அந்த லில்லிங்கிற உன் நண்பனை சொல் உன்னை பத்தி சொல்றன்ற மாதிரி ஒரு படத்துக்கு டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லில்லின்னு சொல்லும் போத ஒரு ஒரு கில்லி மாதிரி நமக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஏதோ ஒன்று சொல்லுது, ஓகே தச்சிருப்பா இந்த படம் தச்சிருப்பா அப்படின்னு ஒரு வருது. அதே மாதிரி ரங்கோலிங்கிற டைட்டிலும் அடுத்து அவங்க பண்ண போற ரங்கோலிங்கிற டைட்டில் கூட மிக சிறப்பான டைட்டில். ஸோ இந்த இரண்டு டைட்டில்களுமே நிச்சயமா தமிழர்கள் மனதில் ரீங்காரம் விட்டு மாபெரும் வெற்றி அடைந்து இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முதல்ல சார் சாமின்ற பேர்ல இருக்கிற அவரை சாமியாவே நினைச்சு காலில் விழுந்தாங்க. ஸோ அந்த சாமி தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து நிறைய நல்ல கலைஞர்களை உருவாக்கி அந்த காலில் விழுகிற கலாச்சாரத்தை தயவுசெய்து இங்கேயும் கொண்டு வந்து இங்கேயும் அந்த ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு அன்பு மொத்தமாகவே அந்த படம் எடுக்கிற வரைக்கும் ரிலீஸ் வரைக்கும் ஒரு லவ் இருந்ததுன்னா நிச்சயமாக சின்ன தம்பி படத்தை நான் வந்து அது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ஷூட்டிங் நேரத்தில் பிரபு சார் வாசு சார் குஷ்பு மேடம் எல்லாருமே ஒரு லவ்வாக ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண படம்லாம் கிழக்கு வாசல் நிறைய படங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு படம் நல்லா வரணும்னா அந்த தயாரிப்பாளரும் அந்த இயக்குனரும் அந்த டைரக்ட் ஐ மீன் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு குடும்பமாக இருந்து எடுக்கும்போது புவே பூச்சிடுவா அந்த மாதிரி எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இந்த படத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறவங்க இந்த படத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ரசித்து மகிழ்வார்கள். அதற்கு காரணம் இவர்களிடமும் கூட்டு அர்ப்பணிப்பு உள்ளது என்பது இந்த படத்தில் தெரியுது. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் ஆல் ஆஃப் தேம். தேங்க்யூ.